இந்து மக்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் சுவாமிநாதன். இந்தி ஃபியூச்சரில் இன்று கேள்வி பதில் நேரத்தில் நாம் உள்ளோம். இன்றைய கேள்வி என்னென்று பார்ப்போம். சில நேரங்களில் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் பல பாவங்களை நாங்கள் செய்கின்றோம். அந்த பாவத்தின் பலனை நாங்கள் அனுபவித்துத்தான் தீர வேண்டுமா என்று சில பேர் கேள்வி கேட்கின்றார்கள். இதற்குரிய உங்கள் விளக்கம் என்ன? இது மிகவும் அருமையான கேள்வி. ஏனென்று சொன்னால், நாம் மனிதர்கள், மகான்கள் அல்ல, இறைவன் அல்ல. ஆகவே மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் பிழை விடுவது நீ மிகவும் சகஜம். உதாரணமாக சிறிய சிறிய பிழைகள் தவறு விடுவது சாதாரணம். உதாரணமாக நான் நடக்கும் பொழுது ஒரு பிள்ளையாரம்பை விதித்து விட்டோம், கொலை செய்து விட்டோம், அதுவும் ஒரு கொலை தான், அதுக்கும் ஒரு உயிர் இருக்கு. ஆகவே அதுக்கும் நாம் தண்டனையான்றால் இல்லை. ஏனென்று சொன்னால், நாம் சில சில தவறுகளை எமது வாழ்வியல் நோக்கம் கருதி தெரிந்தோ தெரியாமல் செய்கின்றோம். நிச்சயமாக அவ்வாறான இன்னசென்ட் சொல்வாங்க, அவ்வாறா நாங்கள் ஒரு ஒரு கெட்ட நோக்கம் இல்லாமல் நாம் உமது முதன்மை செயலை செய்யும் பொழுது செய்தால், தவறுகள் நேர்ந்தால் அது நிச்சயமாக தவறாக ஏற்றுக்கொள்ளப்படாது. அது அதற்காகத்தான் நமது இந்து விழுமியங்களில் நாம் தினசரி தியானத்தில் என்ன சொல்லுகின்றோம், கடவுள் என்று நாம் இன்று தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளை பொறுத்தருள் செய்வாய் இறைவா என்று நாம் தினசரி தியானத்தில் நாம் செய்கின்றோம். ஆகவே நீங்கள் பயப்படவே வேண்டாம். எமது கடவுள் சிவபெருமான், முருகன், பிள்ளையார், மாவிஷ்டு, எமது குலதெய்வம் எல்லாம் அன்பானவர்கள், மிகவும் மிகவும் அதாவது எம்மை காப்பாற்றுவார்கள். ஆகவே அவர்கள் நிச்சயமாக சின்ன சின்ன தண்டனை தவறுக்கெல்லாம் தண்டனையே செய்ய மாட்டார். ஆகவே நீங்கள் பயப்படவே வேண்டாம். எமது இந்து மதம் போன்ற ஒரு முழுமையான மதத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆகவே நீங்கள் கவலையே பட வேண்டாம். சின்ன சின்ன தவறுகளை நீங்கள் செய்துவிட்டோமே, எமது கடவுள் தண்டனை செய்ய போகிறார்களோ என்று நீங்கள் மனவருத்தப்பட வேண்டாம். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு உங்களிடம் கேட்டுக்கொள்வது, நான் ஏற்கனவே கூறியது போல், எமது இந்து விழுமியங்களை கடைப்பிடிங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் தினசரி தியானம் செய்யுங்கள். செய்யும் பொழுது இறைவனிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இறைவன் மன்னித்து அருள் பாலிப்பார். ஆகவே உங்களுக்கு நல்ல விளக்கம் ஆக அமைந்திருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.